தங்கள் உடலில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் மற்றும் உடலால் வெளியேற்றப்படும் நச்சுத்தன்மை வாய்ந்த கூறுகள் நீர்வ வடிவமாக சிறுநீரகத்தின் மூலம் சிறுநீர் பைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சிறுநீர் குழாய்கள் வழியாக சிறுநீராக வெளியேறுகிறது. சில நேரங்களில் துர்நாற்றத்தோடு வெளியேறும் சிறுநீர் தீவிரமான உடல்நல பாதிப்போடு தொடர்புடையது என்று சொன்னால் நம்புவீர்களா? பொதுவாகவே நமது சிறுநீர் சிறிது நாற்றத்தோடு வெளியேறுவது இயல்புதான். ஆனா சிலருக்கு வழக்கத்துக்கு மாறாக பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு துர்நாற்றத்தோடு சிறுநீர் வெளியேறும். அதோடு சேர்த்து எரிச்சல், வலி போன்ற அறிகுறிகளும் கூட ஏற்படக்கூடும். அப்படியான அறிகுறிகள் ஏற்படுவதற்கு காரணமாக தீவிரமான நோய்கள் கூட இருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். அப்படி துர்நாற்றம் வீசும் சிறுநீரோடு தொடர்பு கொண்டுள்ள ஒரு சில நோய்களை பற்றி தற்போது பார்க்கலாம். ஆரோக்கியமான நீர் சத்து நிறைந்த உடலில் இருந்து வெளியேறும் சிறுநீர் சிறிதளவு சாதாரண நாற்றத்தோடு வெளியேறும். ஆனால் நீங்கள் ஏதாவது நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் துர்நாற்றம் வீசும் சிறுநீர் வெளியேறலாம். நீங்கள் ஏதாவது மாத்திரை எடுத்துக் கொண்டிருந்தாலோ, உடலில் நீரிழப்பு ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது நீங்கள் சாப்பிட்ட உணவின் காரணமாக உங்களுக்கு துர்நாற்றம் வீசும் சிறுநீர் வெளியேறலாம். சர்க்கரை நோய்க்கும் சிறுநீருக்கும் நீண்ட தொடர்பு. ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதன் முக்கிய அறிகுறியே அதிகமான நீர் வெளியேறுதல் தான். இது உடலில் தொடர் நீரிழப்பை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் நீர் அருந்த தூண்டிக்கொண்டே இருக்கும். உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் போது ரத்தம் அதை சிறுநீர் வழியாக வெளியேற்ற முயற்சிக்கும். எனவே அப்படி வெளியேறும் சிறுநீர் சர்க்கரை தன்மையுடனும் சர்க்கரை நாற்றத்துடனும் வெளியேறும். அதற்கு உங்களின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது தீவிரமாகி உங்கள் உடலில் தீவிரமான உபாதைகளை ஏற்படுத்திவிடும். சிறுநீர் குழாய் வழித்தடத்தில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றின் முதல் அறிகுறிய துர்நாற்றம் வீசும் சிறுநீர் தான். அம்மோனியா போன்ற வாசத்தில் உங்கள் சிறுநீர் வெளியேறும். சிறுநீர் பாதையில் ஏற்பட்டுள்ள பாக்டீரியா தொற்று படிப்படியாக உங்களின் குடல் பகுதி மற்றும் சிறுநீர் பை ஆகிய இடங்களுக்கு பரவிவிடும். முதலில் துர்நாற்றத்தோடு வெளியேறும் சிறுநீர் படிப்படியாக எரிச்சல் மற்றும் வலியோடு வெளியேற துவங்கும். உங்களின் பிராஸ்டேட் சுரப்பியில் ஏற்படும் அழற்சி மற்றும் வீக்கம் போன்றவற்றால் முட்டை நாற்றத்தில் சிறுநீர் வெளியேறும். மேலும் வலி மற்றும் எரிச்சல் மிகுந்த சிறுநீரையும் வெளியேற்றும். இந்த அழற்சியையே பிராஸ்டைடைட்டிஸ் என்கிறோம். இது பெரும்பாலும் பாக்டீரியா தொற்றால் ஏற்படும். ரத்தம் கலந்து சிறுநீர் வெளியேறுதல், அடிக்கடி அவசரமாக சிறுநீர் வழுதல் போன்றவையும் இதன் அறிகுறிகளே. ஒரு சில கல்லீரல் நோய்களும் கூட நாற்றம் அடிக்கும் சிறுநீர் வெளியேற காரணமாக அமைவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். உதாரணமாக போர்ட்டர் எபாட்டிகஸ் என்ற தீவிரமான கல்லீரல் நோயால் உங்கள் சிறுநீர் ஸ்வீட் மற்றும் மணக்கும் நாற்றத்தோடு வெளியேறும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இது உங்கள் சிறுநீரில் டயமெத்தில் டிசல்பைட் மற்றும் மெத்தில் மெர்கார்டன் ஆகியவற்றை வெளியேற்றுவதால் இந்த நாற்றத்தோடு சிறுநீர் வெளியேறுகிறது. நாற்றத்தோடு சேர்த்து அடர் நிறத்தில் குறிப்பாக ஆரஞ்சு, பிரவுன், ஆம்பர் நிறங்களில் சிறுநீர் வெளியேறுவதும் இதன் அறிகுறிகளே. சில சமயங்களில் துர்நாற்றம் வீசும் உங்கள் சிறுநீருக்கு காரணம் தீவிர நோயாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உதாரணமாக நீங்கள் டிபி நோய்க்கு மாத்திரைகள் எடுத்துக் கொள்பவர்களாக இருந்தால் உங்கள் சிறுநீர் அடர் நிறத்திலும் நாற்றத்தோடு வெளியேறும். அப்படி நீங்கள் நீண்ட நாட்களாக எடுத்துக் கொள்ளும் ஒரு சில மருந்து மாத்திரைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம். அதேபோல் நீங்கள் உண்ட உணவுகள் மற்றும் உங்கள் உடலில் ஏற்படும் நீரிழப்பின் காரணமாக கூட உங்கள் சிறுநீர் துர்நாற்றத்தோடு வெளியேறும். நீரிழப்பு ஏற்படுவதால் குறைந்த அளவு நீரில் அதிக அளவு கழிவுகள் சேர்ந்து சிறுநீராக வெளியேறுவதால் அப்படி துர்நாற்றம் வீசுகிறது.